ஓம் சாந்தி. மே 9 2020 பரமாத்மா சிவபகவானோட மகா வாக்கியம். எல்லாரும் பிரியமான செல்லமான பரமாத்மா சிவபாபாவை அன்போடு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? சரி, அப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளாகி நீங்கள் உடல் இல்லாத ஒரு சிவபாபா கிட்ட அன்பு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவங்கள உடல்னு பார்க்காம ஆத்மான்னு பார்த்து அந்த ஆத்மா மேலே மட்டும் அன்பு வைக்கணும் அப்படின்ற ஞானத்தை பரமாத்மா சிவபாபா இப்போ நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்களோட முயற்சியில் எந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மாயா பயங்கரமாக தடை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்பா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பரமாத்மாவை நினைவு பண்ணுறதுல தான் மாயா நிறைய தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஞானத்தை நீங்கள் எப்படியோ படிச்சிடுறீங்க, ஆனால் நினைவு செஞ்சு பாவங்களை தீர்க்கணும்னு பரமாத்மா சிவபாபாவை அன்போடு நினைவு செஞ்சால் தான் அந்த நினைவு பண்ண முடியாத அளவுக்கு மாயா பல ரூபத்தில் வந்து தடையை ஏற்படுத்துது. மாயாவை வெல்றதுக்கு யுக்தி என்னன்னு அப்பா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா சிவ தந்தையை ஒளி புள்ளியாக நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ளே சதா குஷி இருந்துக்கிட்டே இருக்கும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, சேவையும் நல்லா செய்வீங்க, மாயையும் வென்றவரை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் உங்களை அழிவில்லா ஆத்மான்னு உணருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்யுது. ஆத்மா தான் பாவ ஆத்மாவாக புண்ணிய ஆத்மாவாக ஆகுதே தவிர உடலை வந்து கெட்ட உடலாக ஆகுது நல்ல உடலாக ஆகுதுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஆத்மா யாரு கண்ணுக்கும் தெரியறதில்ல, ரொம்பவே சூட்சமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக பாவ ஆத்மாவாக இருந்தீங்க, பரமாத்மா வந்து தான் உங்களை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபாபாவோட நினைவு தான், நினைவில் தான் ஆத்மா தூய்மையாகி புண்ணிய ஆத்மாவே ஆகுது தவிர எந்த கங்கையில் போய் குளிக்கிறதுனாலையும் கோவில் கோவிலாக யாத்திரை போகிறதுனாலையும் ஆத்மா தூய்மை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் சதா முழு உலகமும் அமைதியாக இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த தர்மமும் அங்கே இருக்கலை. நீங்கள் தான் அந்த தேவதா தர்மத்தில் சுகமாக இருந்தீங்க. அப்புறம் சக்கரன் சுற்றி சுற்றி ஆத்மா மறுபிறவி எடுத்து எடுத்து கீழான நிலைக்கு வந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் தான் சொர்க்கவாசியாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பழைய பக்தி இருக்கக்கூடாது, இந்த பழைய பக்தி அழியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சத்தியுக த்ரேதா யுகத்தில் பக்தி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. நான் இப்போது தேவதையாக ஆக போகிறேன், தேவதையாக ஆக்கக்கூடிய ஞான படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற குஷி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த படிப்பின் மூலமாக நீங்கள் மூலவதனம் சூட்சமவதனம் ஸ்தூலவதனம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூலவதனத்தில் சதா அமைதி ஆத்மாக்கள் சதா அமைதியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றாரு. சூட்சமவதனத்தில் பரிசஸ்வரூபம் அசைவுகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்தூல வதனத்தில் உடலுடன் கூடிய இந்த பேச்சு இந்த நாடகம் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, இல்லறவாசிகள் வந்துட்டு உங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்பத்தில் இருக்கிற உங்களோட அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதே நேரம் நீங்கள் தூய்மையாகவும் இருக்கணும், மற்றவங்க மேலே எந்த பற்றுதலும் வைக்காமல் சிவபாபா கிட்ட முழு அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட புத்தி பரமாத்மா சிவபாபா மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் புத்தி அப்பா கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. சிவபாபாவை நல்ல விதமாக நினைவு செய்யணும், அப்போ தான் பாவங்கள் விநாசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்போ சொல்கிறாரு, சத்தியுகத்தில் நீங்கள் சதா ஆரோக்கியமானவராக போய் இருக்கணும் அப்படின்னா இந்த சங்கம் யுகத்தில் பரமாத்மா சிவபாபாவோட நினைவுங்கிற ஒரு மருந்தை சதா குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே சத்தியுகத்தம் அப்புறம் த்ரேதா யுகம்னு 21 பிறவிக்கு சதா நீங்கள் நோயற்றவராக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்தப்ப சொல்றாரு, மன்மன பவன்ற ஒரு மந்திரத்தை எப்பவுமே நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கடைசி நிலை எதுவோ அதுவே தான் உங்களோட அடுத்த பிறவியும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்றாரு, நான் ராமனா இருக்கேன், நீங்க எல்லாரும் என்னோட சீதைகளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா உங்களை ராவணனோட சிறையிலேருந்து விடுவிச்சு சாந்தி தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, இந்த உலகம் விநாசம் ஆக போகுது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் சாப்பிட்றதுக்கு தானியங்கள் கூட இல்லாத அளவுக்கு உலகத்தில் மக்களும் அதிகமாயிட்டாங்க, விஞ்ஞானம் அஞ்ஞானம் மூடநம்பிக்கை விகாரங்கள்னு எல்லாமே அதிகமாயிடுச்சு. இன்னும் இந்த மோசமான உலகத்தில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உலகம் இப்போ விநாசம் ஆக போகுது, அதுக்கப்புறம் ரொம்பவே புத்தம் புது சொர்க்கம் முழு அமைதியான ஒரு உலகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முழு அமைதியான உலகம் புத்தம் புது சொர்க்கம் வந்து இந்த பாரத கண்டத்தில் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஸ்ரீ பாபா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாரே தவிர அவர் ஏதும் சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ணுறதில்ல, அவர் எதையுமே அனுபவிக்காதவராக இருக்கார். அவர் என்றைக்கு என்றைக்குமே சதா தூய்மையானவராக இருக்கார், சதா அன்பானவராக இருக்கார். அப்பா சொல்கிறாரு, ஸ்ரீ பாபாவோட நினைவிலேயே இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. ஸ்ரீ பாபாவோட நினைவில் இருக்கிறதுக்கு நீங்கள் சதா முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய தடைகள் வரும், அந்த தடையை நினச்சி நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணுறத விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயா வந்துட்டு முயற்சி செய்கிற பலசாலி குழந்தைங்கக்கிட்ட தான் வந்து யுத்தம் செய்யுது, அதனால் நீங்கள் மனம் தளர்ந்து போகிடக்கூடாது. மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட எதிர்காலத்துக்கான வருமானத்தை நீங்கள் தான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. முதல் நம்பரில் வரணும்னா அதுக்கு அசரீரி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவோட அறிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஓம் சாந்தி.